ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டேஸ்டி குக்கிங். இன்றைக்கி நம்ம சேனலில் ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதை இப்போது எப்படி செய்கிறது அப்படின்ட்டு பார்க்கலாம். அதுக்கு மிக்சி ஜாரில் 2 டேபிள் ஸ்பூன் உடச்ச கடலை எடுத்துக்கோங்க. இது கூட 5-7 பாதாம். இது ரெண்டுத்தையும் தண்ணி சேர்க்காமல் பவுடரை அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஒரு பேனில் 1 டீஸ்பூன் நெய், இது கூட 3/4 கப் துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம். 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் தேங்காவை நல்லா வறுத்து விட்டுருங்க. இப்போ இது நல்லா வறுபட்டு வந்துருச்சு. இனிப்புக்காக 3/4 கப் வெல்லம் சேர்க்குறோம். வெல்லம் நல்லா கரைஞ்சி வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வெல்லம் நல்லா கரைஞ்சி கலந்து வந்திருக்கு. 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள், நம்ம அரைச்சி வச்சிருக்கிற பொட்டுக்கடலை பாதாம் பவுடர், இது ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இப்போது பேன்லேருந்து ஒட்டாமல் வந்துருச்சு. இது ஹார்ட் ஆயிடுச்சு அப்படின்னா கொஞ்சோண்டு தண்ணி இல்லைன்னா பால் தெளித்து இது மாதிரி உருண்டைகளை பிடிச்சி வச்சுருங்க. ஃபில்லிங் ரெடி ஆயிருக்கு. இப்போது நான் நேந்திர பழம் எடுத்திருக்கேன். 1/2 நேந்திர பழம் தேவைப்படும். இதை இட்லி குக்கரில் மாற்றிட்டு நல்லா ஸ்டீம் பண்ணிடுங்க. சூடு ஆறினதுக்கப்புறமா மிக்சி ஜாரில் சேர்த்து பேஸ்ட்டாக அரைச்சிருங்க. 1/2 கப் அரிசி மாவை ஒரு பவுலில் எடுத்துக்கலாம். இது கூட 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கிற வாழைப்பழ பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். கலருக்காக 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்க்குறேன். இது ஆப்ஷனல் தான். இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நம்ம ஏற்கனவே சுடு தண்ணி வச்சுருக்கோம், அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்து விடணும். ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. சுடு தண்ணியை ஒரேடியாக சேர்த்தோம்னா மாவு தண்ணி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்து விடணும். இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்தாச்சு. கையில் எண்ணெய் தடவி இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுருங்க. இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு. இதுலேருந்து கொஞ்சமாக எடுத்துட்டு இதே மாதிரி தட்டிடுங்க. இப்போது நம்ம ஏற்கனவே செஞ்சு வச்சுருக்கிற அந்த ஃபில்லிங்கை இதில் வச்சிடலாம். இதே மாதிரி எல்லா சைடுமே க்ளோஸ் பண்ணிடுங்க. இது போல் ரவுண்டாக ஷேப் பண்ணிடலாம். இதே போல் எல்லா கொழுக்கட்டைங்களும் நம்ம செஞ்சிடணும். ஃபில்லிங்கை நடுவில் வச்சுட்டு மாவு வச்சு எல்லா சைடும் க்ளோஸ் பண்ணிடலாம். இது எல்லாத்தையுமே ஒரு பிளேட்டில் வச்சுருங்க. இப்போது ப்ரெஷர் குக்கரில் தண்ணி சேர்த்து மேலே ஒரு ஸ்டாண்ட் வச்சுருக்கோம், அதில் எண்ணெய் தடவுன ஒரு பிளேட்டை வச்சுருங்க. நம்ம செஞ்சு வச்சுருக்கிற வாழைப்பழ கொழுக்கட்டைங்க எல்லாத்தையுமே எடுத்து 1:1 ஒட்டாமல் இதை மாதிரி வச்சுருங்க. இப்போது குக்கர் மூடியை க்ளோஸ் பண்ணிவிட்டு மேலே விசில் வைக்காமல் லோ ஃப்ளேமில் குக் பண்ணலாம். 10-15 நிமிஷம் குக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் டேஸ்டியான வாழைப்பழ கொழுக்கட்டைங்க ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு கொடுங்க. எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.